வணக்கம். பாரபோலா வரைவது எப்படின்றது பார்க்க போறோம். க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, டிரா அண்ட் பாரபோலா கிவன் த டிஸ்டன்ஸ் ஃபார் ஃபோக்கஸ் ஃப்ரம் டைரக்ட்ரிக்ஸ் அஸ் 50 to mm. ஆல்சோ டிரா டேஞ்சன்ட் அட் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ். ஸோ பாரபோலா வரைவதற்கு முன்னாடி ஒரு சிம்பிள் கால்குலேஷன் போடுறோம். சிம்பிள் கால்குலேஷன் என்ன சொல்றோம், எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ வந்து பாரபோலாக்கு 1. அது க்வெஸ்சன்ல யூஷுவலா தர மாட்டாங்க. சோ எக்ஸென்ட்ரிசிட்டி ஃபார் பாரபோலா இஸ் எக்ஸென்ட்ரிசிட்டி குறியீடு ஈக்குவல் டு 1. சோ 1னா 1/1 ஃபிராக்ஷன்ல எழுதினாலும் ஒரு மீனிங் 1 தான். ஒரு பார்ட் நியூமரேட்டர்ல கீழே டினாமினேட்டர்ல அதே போல ஒரு பார்ட் பார்ட் வேர்டு யூஸ் பண்றோம். ஒரு பார்ட் ஒரு பார்ட் இஸ் ஈக்குவல் டு VF பை VO. இது ரேஷியோ டயக்ராம் கூடிய கொடுக்கக்கூடிய எழுத்தான ரேஷியோ, தட் இஸ் எழுத்து வடிவிலான ரேஷியோ VF/VO. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 1 சேர்ந்து டோட்டல் பார்ட்ஸ் வந்து 2, 1+1 நியூமரேட்டர்ல வேல்யூவும் டினாமினேட்டர் உள்ள வேல்யூ ஆட் பண்ணுங்க. ஸோ 2 பார்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 2 பார்ட்ஸ். இப்போ ஒரு ஃபிக்ஸ்டு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ண போறோம், அதுக்கு பேர் டைரக்ட்ரிக்ஸ். எச்பி பென்சில் எடுத்துங்க, வெர்டிகல் ஸ்கேல் ஆஃப் டிராஃப்டர் பயன்படுத்தி ஒரு ஃபிக்ஸ்டு வெர்டிகல் லைன் டிரா பண்றேன். அது ஏபி மார்க் பண்ணிக்கிறோம். இது நீளம் எவ்வளவு எவ்வளவு இருக்கலாம். சோ இது பெயரு டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் இந்த ஹாரிசன்டல் ஸ்கேல், நீளமான ஸ்கேல், டிராஃப்டருடைய நீளமான ஸ்கேலை பயன்படுத்தி ஒரு ஹாரிசன்டல் லைன் வரையற. இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் ஓனு குறிக்கிறோம். ஓ வெர்டிகல் லைன் டைரக்ட்ரிக்ஸோ ஒரு ஹாரிசன்டல் லைன், இது பேர் தான் ஆக்சிஸ் ஆஃப் பாரபோலா ஆக்சிஸ். அடுத்த ஸ்டெப் க்வெஸ்சன் என்ன சொல்றா, டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ் இஸ் 52 mm கொடுத்துருக்காங்க. இது டைரக்ட்ரிக்ஸ், இங்க இருந்து 52 mm மார்க் பண்றோம். இந்த ஹாரிசன்டல் ஸ்கேல பயன்படுத்தி 52 mm 5.2 cm. சோ 5 cm மார்க் பண்ணி பிறகு ரெண்டு டிவிஷன் மார்க் பண்ற இது ஃபோக்கஸ் குறிக்கிறோம். இப்ப ரேஷியோக்கு வாங்க, ரேஷியோ சிம்பிள் கால்குலேஷன் ரேஷியோ போட்டிருக்கோம். VF வந்து ஒரு பகுதியாகவும் VO வந்து இன்னொரு பகுதியாகவும் இருக்கணும். மொத்த பகுதி வந்து 2. இப்போ OF வந்து 2 பார்ட்ஸாக பிரிக்க போகிறோம். 52 / 2 போட்டுனா 26 வரும். 52 / 2 டூ பார்ட்ஸாக டோட்டல் பார்ட்ஸ். இது என்ன டோட்டல் பார்ட்ஸ் வருதோ அதை போடுங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸு வகுத்தல் டிவைடட் பை 2. இங்கே 2 பார்ட்ஸ்ல 2 பார்ட்ஸ். ஸோ 26 mm, 26 mm. ஸோ ஒரு 26 mm ஈஸியாக மார்க் பண்ணலாம். 2.6 cm. ஸோ அதை மார்க் பண்ணிங்க ஒரு புள்ளி வச்சுட்டு, அதான் வெர்டெக்ஸ் V. இப்போ பாருங்க, VF வந்து ஒரு பார்ட்டாகவும் VO வந்து அதே சமமான ஒரு பார்ட்டாகவும் இருக்குது, பிரிச்சிருக்கோம். ஸோ நம்மளுக்கு பாரபோலா தெரியும், எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ வந்து 1 தான் ஸ்டாண்டர்டானது. க்வெஸ்சன்ல யூஸ்வலாக தர மாட்டாங்க. வேற எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாக்கும் எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ க்வெஸ்சனில் கொடுத்துருப்பாங்க, பாரபோலாக்கு தர மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் இது 1. இப்ப வி வழியா ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்றேன். பிறகு இந்த விஓ வி வழியா வரக்கூடிய வெர்டிகல் லைன் வந்து ஏபிக்கு பேரலா இருக்கும், இணையா இருக்கும், டைரக்ட்ரிக்ஸ்க்கு பேரலா இருக்கும். அதுக்கு வெர்டிகல் ஸ்கேல் ஆஃப் டிராஃப்டர் பயன்படுத்தி ஒரு வெர்டிகல் லைன் வரைகிறேன். வரைஞ்ச பிறகு காம்பஸ் எடுத்துங்க. வி வந்து மையப்புள்ளி, சென்டர் ஆஃப் விஎஃப் எஸ் ரேடியஸ், விஎஃப் ரேடியஸ் ஆகும். விஓ வி பாயிண்ட சென்டராகவும் எடுத்து ஒரு ஆர்க் வரீங்க. VS சென்டர், VFS ரேடியஸ், இந்த ஒரு ஆர்க் போட்டாலும்
the arc of the vertical line, V value of a vertical line, and touch for the other point or letter put a kukuchig. Now, here is that note letter, sir. Free and say, other scale, let the draft scale of point, but the O is that a giant bunny extend bunny. Extend பண்ண பிறகு இது இவ்வளவு நேரம் பண்ணது ஸ்டெப் 1 அடுத்த ஸ்டெப் 2 ஃபாலோ பண்றதுக்கு டிராஃப்டர் ஸ்கேல பயன்படுத்தி யூசிங் டிராஃப்டர் ஸ்கேல் டிரா செவரல் வெர்டிகல் லைன்ஸ் parallel to the directrix அதுக்கு வெர்டிகல் ஸ்கேல பயன்படுத்தி வெர்டிகல் லைன் வரையலாம் எங்க வேணா வரையலாம் இது இந்த லைன் ஒரு லைன் இங்க ஒரு லைன் வரையறேன் இது VF நடுவுல ஒரு லைனோ ரெண்டு மூணு லைனோ எத்தனை வரையலாம் அதே போல further onna mel kondu line gulo varaino so in the vertical line vandu engala touch pannudhu horizontal line axis touch pandra point line vandu first vertical line ipo first vertical line inga varudhirukka adu axis enga touch avudhu inga horizontal axis idu touch pandra point 1 dash kudiyidu kudukuren ipo onnum kudukala 1 அப்புறம் இதே வெர்டிகல் லைன் எங்க போய் இந்த இன்க்ளைன்ட் லைன் ஹோரிசன்ட் லைன் டச் பண்ணுதோ தட் பாயிண்ட் இஸ் மார்க்ட் அஸ் 1 டாஷ் புரியுங்களா சோ 1 1 டாஷ் மார்க் பண்ண பிறகு அடுத்த லைன் வந்து 2 2 2 2 டாஷ் மேற்கொண்டு லைன் குள்ள ஒரே ரவுண்ட் போ நெக்ஸ்ட் ஈக்குவல் கேப் கொடுக்கலாம் அன்இக்குவல் கேப் கொடுக்கலாம் ஈக்குவல் கேப் கொடுத்தனா பாயிண்ட்ஸ் வந்து கரெக்ட் டிஸ்டன்ஸ் வரும் சோ ரெண்டுக்கும் வேன்சர் வந்து வேறுபடாது ஒரே கர்வேச்சர் ஒரே ஷேப் தான் வரும் ஈக்குவல் கேப்ல கொடுத்தா ஈக்குவல் கேப்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும் பாரபோலா மார்க் பண்றதுக்கு பாயிண்ட்ஸ் நான் இங்க தோராயமா ஈக்குவல் கேப் தரேன் பிட்வீன் தி வெர்டிகல் லைன்ஸ் இந்த மாதிரி ஒரு 5 6 லைன் போட்டுருங்க வெர்டிகல் லைன் நெக்ஸ்ட் தி ஆக்சிஸ் லைனை ஹாரிசன்டல் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க பிறகு மார்க் தி பாயிண்ட்ஸ் 2 2 2 டாஷ் 2 2 டாஷ் மார்க் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பாயிண்ட் 3 3 டாஷ் 4 4 டாஷ் 5 5 டாஷ் 6 6 டாஷ் இந்த மார்க் பண்ண பிறகு காம்பஸ் பயன்படுத்தி யூசிங் காம்பஸ் 1 1 dash first vertical line after 1 after v point அது 1 1 dash vertical line draw பண்ணிப்போம் அந்த distance compass எடுத்துக்கங்க 1 1 dash distance in your compass இப்போ f center fன்றது focus fixed point called focus f center வச்சு 1 1 dash எடுத்த vertical line கட் பண்ணுங்க கட் பண்ணா இங்க கட் அது மேலையும் கீழே கட் பண்ணு ஆக்சிஸ் horizontal lineக்கு மேலையும் கீழே கட் பண்ணு அதே vertical lineல 1 1 dash சோ இந்த பாயிண்ட் வந்து P1 from the point number 1 this is P suffix 1 this is P suffix 1 dash next அதே போல 2 2 dash vertical distance எடுத்துங்க 2 2 dash இப்போ F is the center எப்பமே F is the center கட்டி the arcs center வச்சு 2 2 dash vertical line கட் பண்ணுங்க above and below the axis மேல இங்க வச்சு கட் பண்ணுங்க அதே மாதிரி 3 3 dash vertical distance F is the center மேலே கீழே கட் பண்ணுங்க 4 4 டாஷ் எஃப் சென்டரா வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க அந்த அதே வெர்டிகல் லைன்ல கட் பண்ணுங்க அப்போ 1 பிலோ நெக்ஸ்ட் 5 5 டாஷ் 5 5 டாஷ் எஃப் இஸ் சென்டர் கடை ஆர்க் வந்து 5 5 டாஷ் வெர்டிகல் லைன் பிறகு 6 6 டாஷ் எஃப் சென்டர் பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் டார்க் வந்து சில ஆர்க்ல கட் ஆகல வெர்டிகல் லைன்ல அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அதே டிராஃப்ட் ஸ்கேல யூஸ் பண்ணி டார்க் வந்து கட் ஆகல வெர்டிகல் லைன்ல
இப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நேம் தரோம். P1 கடைசி P2 P2 டாஷ் P3 P3 டாஷ் P4 P4 டாஷ் P5 P5 டாஷ் P6 P6 டாஷ். இப்ப நெக்ஸ்ட் HB பென்சில் எடுத்துங்க. இது இவ்வளவு நேரம் பண்ணது எல்லாமே H பென்சில் ஹார்ட் பென்சில் பயன்படுத்தி லைன்ஸ் ட்ராமல். இது பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ். இப்ப ஃபைனல் ஆன்சர் வந்து கொஸ்டின்ல கேட்டது பாரபோலாக்க வரையணும், அதுக்கு கொஞ்சம் டார்க்கா வரையதுக்காக வி யூஸ் HB பென்சில். சோ வி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃபார்ம் வித் வெர்டெக்ஸ். வி தான் வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் P1 P2 P3 P4 ஜாயின் பண்ணுங்க. பிறகு வி P1 டாஷ் P2 டாஷ் டிரை ஸ்மூத் கர்வ். ஸோ இது மாதிரி வேரியேஷன்ஸ் வரக்கூடாது, ஒரே ஸ்மூத்துக்காக பாஸ் ஆகணும். சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் பெயிண்ட் அடிக்காதீங்க. இப்படி இப்படி ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்லாம் வரக்கூடாது. ஜஸ்ட் தப்பாக போச்சுன்னா எரேஸ் பண்ணி வரையுங்க. அதேபடி கீழவும் அதே போல கர்வ் வரையணும். ஸோ நான் வந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணலாம், இங்கே மேலேயோ கீழேயோ. நான் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். இதான் பாயிண்ட்டு ஃபோக்கஸ், இது பாயிண்ட் ஃபி, இந்த பாயிண்ட் பின்னு கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சென்ட் தொடுகோடு, டேஞ்சென்ட் அண்ட் நார்மல் வரைவது எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன். சரி, டிராஃபிஸ் கல் எடுத்துங்க. எடுத்துட்டு இந்த பி பாயிண்ட் லொக்கேட் பண்ண பாயிண்ட் பியும் எஃப்எம் ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். இந்த நாப் நட்டை வந்து ஆன்டி கிளாக் ரொட்டேட் பண்ண ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்கேல் ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஜாயின் பிஎஃப் யூசிங் யுவர் ஹெச் பென்சில், ஹெச் பென்சில் பயன்படுத்தி பிஎம் எஃப் ஜாயின் பண்ணுங்க. இப்போ ஸ்கேலை டைப் பண்ணிடுங்க, அதே செட்டிங்ல ஸ்கேலை டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிட்டா ஸ்கேல் மூவ் ஆகாது. இப்போ இன்னொரு ஸ்கேல் இருக்கும், ரெண்டு ஸ்கேல் இருக்குது, அதில் ஒரு ஸ்கேலை வச்சு பிஎஃப் ஜாயின் பண்ணிட்டோம். இன்னொரு ஸ்கேலை பயன்படுத்தி யூஸ் பண்ணி எஃப் வழியாக ஒரு வெர்டிகல் லைன் ட்ராப், எஃப் வழியாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த லைன் எங்கே போய் டைரக்ட்ரிக்ஸை கட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டு டீன்னு மார்க் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட்டு டீன்னு மார்க் பண்ணுறோம். டேஞ்சென்ட்டுக்காக டி டீன்னு கொடுக்குறோம். லெட்டர் டி. நவ் ஜாயின் டி அண்ட் பி, அதான் டேஞ்சென்ட் தொடுகோடு அமையும். இப்போ ஸ்கேல் அகைன் ரிலீஸ் பண்ணீங்க. இங்கே இந்த டயக்ராம் பெருசாக வந்ததால் நீளம் பத்தலை, ஸ்கேலோட நீளம் பத்ததால் நான் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கேல் ஆர்டினரி ஸ்கேல் எடுத்துட்டு கனெக்ட் பண்ண போகிறேன். ஜாயின் டி அண்ட் பாயிண்ட் பி, அந்த பாயிண்ட்டு டேஞ்சென்ட் நார்மல் வரைத்து சொல்லி தர்றது பண்ணுறேன். ஸோ டிஎம் பியும் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் டிபி. And extend. ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்க. இப்போ டிராஃப்டர் ஸ்கேல் பயன்படுத்தலாம். நவ் டேக் யுவர் டிராஃப்டர் ஸ்கேல். இப்போ டிபி டிபி லைன் பியும் டியும் ஜாயின் பண்ண லைனில் வந்து அது மேலே ஸ்கேல் வச்சுருங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்கேல் ஆஃப் டிராஃப்டர் வச்சு
ஸ்கேல் மேல வச்சிட்டீங்கன்னா இன்னொரு ஸ்கேல் வந்து அதுக்கு பர்பெண்டிகுலரா வந்துடும். பாருங்க அந்த லைன் மேல ஸ்கேல் வச்சுட்டு ஸ்கேலை டைட் பண்ணிடுங்க. நான் நட்டை வந்து கிளாக் வச்சு ரொட்டேட் பண்ண டைட் ஆயிடும். ஸ்கேலை பிடிச்சிட்டு ஜஸ்ட் யூ டைட் த டைட் பண்ணிட்டீங்கன்னா மாறாது, ஸ்கேல் வந்து ரொட்டேட் ஆகாது. இப்போ இந்த பி பாயிண்ட் மார்க் பண்ண பி பாயிண்ட் இருக்குல்ல அந்த வழியா ஒரு டிரா ஒரு லைன் போடுங்க. இன்னொரு ஸ்கேல பயன்படுத்தி ஒரு லைன் லைன் பண்ணும். அதே சிறீங்களா பண்ணணும். அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அதர் சைட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு லெட்டர் கொடுப்போம். அது வந்து டி 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 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. டி டி டேஷ் டேஞ்சன்ட் மார்க் பண்ணிட்டோம். இது வந்து என் என் டேஷ் நார்மல். ஸோ லெட்டர் சேஞ்ச் பண்ணிடுறேன். இது நார்மல் என் என் டேஷ் பாருங்க. இது என் என் டேஷ்ன்றது நார்மல், டி டி டேஷ்ன்றது டேஞ்சன்ட். இதுக்கு இதுக்கு அதுக்கு உள்ள ஆங்கிள் வந்து 90 degrees இருக்கும். இது இடப்பட்ட ஆங்கிள் வந்து 90 degrees. பிறகு இந்த டைமென்ஷன்ஸ்லாம் பண்ணணும். இதில் வந்து பொறுத்திருக்காங்க டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் வந்து 52 mm. ஸோ 52 mm நான் மார்க் பண்ணவே இல்லை. ஸோ டைமென்ஷன் இம்பார்ட்டன்ட், அதுக்கு மார்க் இருக்குது டெரஸ் மார்க்ஸ். இப்போ அகைன் யூ ரீசெட் யுவர் டிராஃப்டர். ஸோ வெர்டிகல் ஃபர்ஸ்ட் போட்ட லைன் வந்து டைரக்ட்ரிக்ஸ், அது மேலே இது வெர்டிகல் ஸ்கேல கோயின்சிடென்ஸாக வச்சுருங்க. அது மேலே எஜ்ஜு பாயிண்ட் எஜ்ஜு இந்த லைனும் எஜ்ஜும் மீட் பண்ணணும். ஸோ லைன் மேலே ஸ்கேல் வச்சுட்டு ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள் ரொட்டேட்டிங் கிளாக் வைஸ் டைப் பண்ண. இது வந்து பர்ஃபெக்ட் ஹாரிசன்டல் பர்ஃபெக்ட் வெர்டிகல் ஸ்கேலாக மாறிடும். இப்போ 52 mm ஃபோக்கஸ் எங்கே இருக்குது, இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம குறிக்கணும், அளவு கொடுக்கணும். ஸோ எஃப்ல ஒரு வெர்டிகல் ட்ரா பண்ணுங்க. இது பேர் டைமென்ஷன் லைன் சொல்லுவோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ண ஹாரிசன்டல் லைன் போடுவேன், அது பேர் டைமென்ஷன் லைன். எதுக்குன்னா டு மார்க் த சைஸ் ஆர் த லென்த் ஆஃப் த லைன். ஸோ இது எக்ஸ்டெண்ட் பண்ண லைன் எஃப்ல எக்ஸ்டெண்ட் பண்ண லைன் பேர் எக்ஸ்டென்ஷன் லைன். இப்போ ஒரு லைன் கொடுக்குற ஹாரிசன்டலா ஒன்று வரைஞ்சிருக்கு இல்லைங்களா, அது பேர் வந்து டைமென்ஷன் லைன். டைமென்ஷன்னா சைஸ். ஸோ லென்த் பிரெத் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட்ன்றது லைன் தான். ஸோ லைனோட நீளம் வந்து 52. இது மட்டும் எம்எம்னு எழுத தேவையில்ல. கீழே டயக்ராம் கீழே ஆல் டைமென்ஷன்ஸ் ஆரின் எம்எம் பிறகு எழுதிடுவோம். ரெண்டு கைட்லைன்ஸ் போட்டு கீழே எழுதலாம் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆரின் எம்எம். ஸோ பாருங்க இந்த டயக்ராம் பேரபோலா சப்டைட். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தர் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் ஃபுல் சப்ஜெக்டும் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் இன் யூடியூப். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் யூ கேன் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.